முன்னாடிலாம் வந்து வெப் டிசைனே வந்து பெரிய விஷயமா இருந்தது, இப்போ அப்படி இல்லை. ஆக்சுவலாக இப்போ வெப் டிசைன் கூட நம்மளாலே பண்ண முடியும். எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் சரி, மார்க்கெட்டில் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் ஆல்ரெடி டிவிலேயோ இல்லை நீங்கள் ஸ்ட்ரீட்டில் போயிட்டு இருக்கும்போது பேனர்ஸ்லேயோ இல்லை எல்இடி ஸ்க்ரீன்லேயோ இல்லை மூவி தேட்டரில் உட்காந்துருக்கும் போது அதில் வந்து ஆட்ஸ் வரதுலையோ எங்கேயாவது நீங்கள் ஒரு இடத்துல பார்த்துருப்பீங்க. ஸோ இது வந்து ஆல்ரெடி டிஜிட்டலைஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் இப்போ நம்மளோட மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் திங் என்னென்னா யூடியூப். அந்த யூடியூப்பில் ஏன்னா இப்போ எல்லாருமே எல்லா மார்க்கெட்டுமே போய் இப்போ கடைசியில் வந்து யூடியூப் வந்துட்டாங்க. யூடியூப்ல வந்து என்னன்னா நீங்க ப்ளே நீங்க வந்து எந்த இது மூவிஸோ இல்ல ஷார்ட் பிலிமோ இல்ல எது பார்த்தாலுமே சரி ஆட் வந்து வரும். சோ டிஜிட்டலைஸ்ட் அந்த காரும் பைக்கும் மாடல் பண்ணணும். மாடல் மாடலிங் வந்து என்னன்னா அதுவும் வந்து சும்மா அப்படியே எடுத்து வச்சு பண்றது. சோ அது பண்றதுக்கு முன்னாடி அந்த கார் வந்து எந்த கார், இப்போ சப்போஸ் அது வந்து மஹேந்திரா எக்ஸ்யூவி 500னா அந்த மஹேந்திரா எக்ஸ்யூவி 500ஓட to the second session of the day in the film making workshop. In this session we have Mr. Praveen Shankar to make us explore in the world of acting. Okay, method acting vandu it's a type. Okay, ovvorutharum define panna or method vandu Stanislavski vandu kandupidichu vandu method acting. Adha maari nariya idirku main star kandupidichathu indha maari or Tolkapiya kandupidichathu maari irukku. Acting la inga engala act pannuvaanga. தியேட்டர் ஆக்டிங்கிறது ஒரு ரியல் ஸ்டேஜில் வந்து ஆக்ட் பண்ணுறது. அந்த ஸ்டேஜில் ஆக்ட் பண்ணும்போது இந்த மாதிரி ஆடியன்ஸ் இருப்பாங்க, இல்லை ஃப்ரண்ட் ரோலில் இருப்பாங்க, இல்லை பேக் ரோலையும் நிறைய பேர் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் இப்போ பேசுகிறது நம்ம ஆக்ட் பண்ணுறது கெஸ்டர் இது எல்லாமே வந்து நமக்கு ஃப்ரண்டில் இருக்கவங்க ஈஸியாக தெரிஞ்சிடும். லாஸ்ட்டில் இருக்கிறவருக்கு ரீச் ஆகணும், நம்மளோட ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன் எல்லாமே ரீச் ஆகணும். கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணி தான் பண்ணணும். அது கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் மாதிரி தான் இருக்கும். நம்மளோட எக்ஸ்ப்ரெஷன் மட்டும் இல்லாமல் நம்மளோட வாய்ஸும் கொஞ்சம் கத்தி அந்த மாதிரி எக்ஸாஜரேட் பண்ணி பண்ணால் தான் லாஸ்ட் ரோல் இருக்கவங்களுக்கும் நமக்கு தெரியும். அதனால வந்து ஸ்டேஜ் ஆக்டிங் வந்து கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் இருக்கும். ஃபில்ம் ஆக்டிங் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு கேமராக்கு கேமராவில் கேமராக்கு நடி தான் பண்ண போகிறோம். அதாவது ஒரு ஆடியன்ஸ்க்கு பதிலாக நம்ம ஒரு கேமரா ஃபிக்ஸ் பண்ணுறோம். அந்த கேமராவுக்காக மட்டும் நம்ம நடித்தா போதும், ரீடேக்ன்றது கிடையாது. ஒரு தடவை பண்ணிவிட்டு அவ்வளோதான். ஆனால் ஃபில்ம் ஆக்டிங் பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு ரீடேக்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. நம்ம ஒரு தப்பு பண்ணிவிட்டு அதை ரீடேக் பண்ணிக்கலாம், எத்தனை தடவை வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு ஆடியன்ஸ்க்கு பதிலாக நம்ம கேமரா வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுச்சு. அதனால் அந்த கேமராக்காக மட்டுமே நம்ம நடிச்சா போகும். அதனால் இது வந்து ஃபில்ம் ஆக்டிங் பொறுத்த வரைக்கும் ஒரு பிகினிங் ஃபார் த கேமரா. கேமராக்காக நம்ம நடிக்க போகிறோம், அதுக்கப்புறமா அதை வந்து நம்ம ஆடியன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகே, இந்த எமோஷன்லாம் நம்ம வந்து ரியல் லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது தான். பட் ஆனால் ஒரு ஒரு ஃபில்ம்லேயோ ஒரு தியேட்டர்லேயோ ஒரு டயலாக் நம்மகிட்ட கொடுத்து ஒரு கோபமாக பேசுறதோ இல்லை ஒரு ஹாப்பியாக பேசுறதோ அப்படிலாம் பண்ணால் நமக்கு உடனே வந்துருமானா அப்போதைக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இதெல்லாம் இருக்கும், நமக்கு தடுமாற்றமாக இருக்கும். அதுக்கு வந்து நமக்கு சில ப்ராக்டிசஸ் தான் வேணும். அப்படி இருந்தால் தான் நம்ம பண்ண முடியும். அப்படி பண்ணி அவங்க சொல்கிற ஒரு டயலாகோ அதை வந்து எமோஷன்ஸோ நம்ம கன்வே பண்ணிட்டால் அது வந்து ஆடியன்ஸ் ரீச் ஆகிடுச்சுன்னா அது வந்து ஒரு குட் ஆக்டிங்.